இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முருங்கைக்கீரை கடையல் தாங்க பார்க்க போறோம். அது எப்படி ஈஸியா க்ளீன் பண்றது உரிக்காதுன்னு சொல்ல போறோம். செகண்ட்ஸ்ல உரிச்சிடலாம். நம்ம எல்லா வீட்லயும் இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி இருக்கும். ஸோ நான் வந்து அந்த ஓட்டுக்குள்ள அந்த குச்சியை மாட்டி வச்சிருக்கேன். இப்போ எடுக்கிற பாருங்க எப்படி ஈஸியா வருது பாருங்க. ஜல்லிக்கரண்டை போட்டு வச்சிட்டேன். இது பின்னாடி குச்சியெல்லாம் வந்திருக்கு பாருங்க பேக் சைடில். அது அப்படியே இழுத்தா அந்த கீரை அப்படியே வந்துடும் ஈஸியாக. இப்போ ஈஸியாக கீரைலாம் வந்துருச்சு. குச்சியெல்லாம் கீழே போட்டாச்சு. அவ்வளோதான் செகண்ட்ஸில் நம்ம முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணியாச்சு. கடையில் எப்படி பண்ணுறது முருங்கைக்கீரை கடையில் பார்க்கலாம். வாங்க வீடியோ குழப்பலாம். கடாயில் எண்ணெய் சூடாயிட்ருக்கு. நான் இந்த மாதிரி மசாலா டப்பா எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கும் போதே இந்த மாதிரி மசாலா டப்பாவில் போட்டு வச்சா தக்குன்னு தாளிச்சிடலாம். என்னென்ன போட்டு வச்சுருக்கேன்? கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், கொத்தமல்லி, தனியா, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வரமிளகாய் வச்சுருக்கேன். இதுதான் மசாலா டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் போட்டு வச்சிட்டிங்கன்னா தாளிக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கப்பு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணியாச்சு, கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சி வருது. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. வெளியதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ரொம்ப உடம்பு போட்டிருக்கோ அவங்க விடிய கத்தால இல்லைன்னா காலையிலேயே பசு நெய்யில் வந்துட்டு இந்த சின்ன வெங்காயத்தை வதக்கி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடம்பு குறைஞ்சிடும். இந்த சின்ன வெங்காயம் நல்லா புரிஞ்சிட்ருக்கு பாருங்க. பொண்ணுமா சவந்துட்டுருக்கு. இப்போ முருங்கைக்கீரை போட்டாச்சு, வதங்கிட்டு இருக்கு பாருங்க. அதுவும் முருங்கைக்கீரையோட மகத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர்னு கூட சொல்லலாம். நமக்கு இயற்கையாக கிடைச்ச ஒரு வர பிரசாதம் கூட சொல்லலாம். ரத்தம் ஊறும், இரும்பு சத்து, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க. இது நல்லா வதங்கட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம். முருங்கைக்கீரை நல்லா வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சளை நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இப்போ பொங்கலுக்கு அந்த வச்ச அந்த மஞ்சளை பார்த்தீங்கன்னா அதை நான் காய வச்சு பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். ஆர்கானிக் மஞ்சள் தான் யூஸ் பண்ணுவேன். சமையலுக்கு மஞ்சளில் வந்து அளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் நிறையா இருக்கு. சொல்லிட்டே போகலாம். நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். அது வதங்கி எவ்வளோண்டு ஆயிட்டு பாருங்க. இது வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கான அளவு தான் இதை நான் செஞ்சிட்டு இருக்கிறது. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். உப்பு தேவைக்கேற்ப. இதோட நான் சாம்பார் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும். வறுத்து நல்லா கரைஞ்சாச்சு. கரைஞ்சி நல்லா ஊற்ற போகிறோம். பார்க்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்குது முருங்கைக்கீரை கடைகள். இதில் இது வந்து சட்டியில் செஞ்சால் இன்னும் அருமையாக இருக்குது. இந்த அவசர அவசரத்தில் நமக்கெல்லாம் சட்டியில் எடுத்து செஞ்சு யாருக்கும் இது இல்லை. எல்லாம் குக்கரில் தான் சாதம் வடித்து சாப்பிட்றோம். இதை பாருங்கள் அருமையாக ரெடியாகிட்டு இருக்கு முருங்கைக்கீரை கடைகள். இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். முருங்கைக்கீரை வந்து ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள் தான். முருங்கைக்கீரை வாசனை கம்ம கம்மன் இருக்கு.
இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு फ्रेंड्स முருங்கக்கீரை கடையல் செய்யலாம் நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சிருக்கேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வார ரெசிபிஸ் எல்லாம் பார்க்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் வரதுக்கு அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன்